அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரு திருவிழாவில் நாம் தரிசனம் செய்ய இருக்கக்கூடிய திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் மைந்தல் கிராமத்தில் ஊர் பொதுமக்களால் நன்கொடை பெறப்பட்டு அனைவரின் பேர் ஆதரவுடன் அழகாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தின் நிகழ்வுகளின் ஒரு அற்புதமான தொகுப்பு உங்களின் பார்வைக்கு. இந்த திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகமானது மே 27 நடைபெற்றது. அன்று காலை ஊர் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் மிகவும் பக்தியோடு யாகசாலையில் நடைபெற்ற கலசஸ்தாபனா, ஓமம் மற்றும் பூர்ணாவதி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். பின்பு பூஜை செய்த கலசங்களை தங்களின் தலையின் மீது வைத்துக் கொண்டு கோவிலை வலம் வந்து கோவிலின் பின்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஏணியின் வழியாக கோவிலின் விமானத்தின் மீதேறி அங்கு அமைக்கப்பட்டிருந்த கலசத்தின் மீது வேத மந்திரங்கள் முழங்க இந்த புனித நீரை ஊற்றினர். அதோடு அங்கிருந்த ஊர் பொதுமக்கள் மீதும் இந்த புனித நீரானது தெளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அனைவரும் ஸ்ரீ செல்வ விநாயகரை தரிசனம் செய்தனர். கோவிலின் கும்பாபிஷேகத்தை பார்த்ததின் மன நிறைவோடு அனைவருக்கும் வாழை இலையுடன் மிகவும் சுவையான அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்று இரவு ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு அற்புதமான மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தேர் வீதி உலா நடைபெற்றது. இந்த தருணத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டிற்கு முன்பாக ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு தீபாரணை எடுத்து தங்களின் பக்தியின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். Thank you.
டிவோஷனல் வழியாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மைந்தல் ஊர் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் மற்றும் நம் ஊரில் நடக்கக்கூடிய அற்புதமான திருவிழாக்களின் தொகுப்பை காண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். மாம் டிவோஷனல். நன்றி.